ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தருண் கேஷோ பிரதர்ஸ். நான் உங்கள் தருண். இன்னைக்கு நம்ம பெர்சி ஜாக்சன் இந்த லைட்னிங் தீஃப் சீரீஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் நான் எங்கே விட்டேன்னா, இந்த பெர்சிக்கு வந்து லூக் ஒரு விங்டு ஷூஸை கொடுப்பாங்க காய்ஸ், அங்கே தான் நான் விட்டேன். ஸோ வந்து அந்த ஷூ வாங்கிட்டு லூக்கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு பெர்சி போகிறான். பெர்சி போகிறப்ப போகிற வழியில் சீரோனை பார்க்குறான். பெர்சி க்ரோவர் ஆனபெக் மூணு பேருமே குவெஸ்ட்டில் போகிறாங்க. போகிற வழியில் சீரோன்னு பார்க்குறான் பெர்சி. சீரோன்ட்ட வந்து இந்த ஷூஸை நான் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறான். சீரோன் சொல்கிறான், இல்லை பசி நீ யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நீ பறந்தால் ஸ்கைல தான் பறக்க முடியும். ஸோ ஸ்கை வந்து ஜூஸோட டொமைன், ஜூஸ் தான் லைட்னிங் தீஃப்னு நினச்சிட்டு இருக்கான். ஸோ தென் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சீரான் சொல்கிறான். அதுக்கு வந்து பர்சி அந்த ஷூவை க்ரோவர்கிட்ட கொடுத்துட்றான், நீனே யூஸ் பண்ணிக்கோ க்ரோவர் அப்படின்னு. அதுக்கப்புறம் க்ரோவர் அந்த ஷூ வச்சு பறக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் பர்சி கிளம்புறப்ப இது சீரானை மட்டும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறான் பர்சிக்கு. அந்த கிஃப்ட் என்னென்னா ஒரு பென்னு. இந்த பெண்ணு தான் வந்து பெர்சி மிஸ் டாட்ஜ் கொல்றதுக்கு யூஸ் பண்ண அந்த ஸ்வாடு. அது கேமோஃப்ளாட்ஜால பெண் மாதிரி இருக்கு. அந்த பெண்ணோட மூடியை திறந்தால் அது திருப்பி ஸ்வாடாயிடும். அது வந்து சீரான் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இது வந்து செலஸ்டியல் பிரான்ஸ், மான்ஸ்டர்ஸை மட்டும்தான் இதை வச்சு கொள்ள முடியும், ஹியூமன்ஸே எதுவுமே பண்ண முடியாது. ஹியூமன்ஸ் மேலே போட்டால் அப்படியே தாண்டி போயிடும் அப்படின்றான். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேக்டையும் சொல்கிறான் இது சீரான் பெர்சிட்ட சொல்கிறான், டெமிகாட்ஸ் மட்டும்தான் நார்மல் கத்தியாலையும் அவங்கள கொல்ல முடியும், இது செலஸ்டியல் பிரான்ஸ் அதை மாதிரி வெப்பன்ஸாலையும் கொல்ல முடியும். ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்கிறான் சீரான் சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி நான் நிறைய ஹீரோஸ்க்கு ஆல்ரெடி பாய் சொல்லியிருக்கேன், உனக்கும் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னு பேசிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு டிரைவர் சொல்லி அந்த டிரைவர் வந்து சிட்டி லிமிட்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியும், சிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியும், அது வரைக்கும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி பெர்சி அனுப்பி க்ரோவரை அனுப்பி விடுறான். அதுக்கப்புறம் அவங்களும் சிட்டிக்கு போகிறாங்க. இப்போ அவங்க வந்து மேன்ஹாட்டனில் இருக்காங்க. இன்றைக்கு டேட் ஜூன் 11th, 10 days அன்டில் த சம்மர் சால்ஸ்டிஸ். ஸோ வந்து ஒரு பஸ்ஸில் ஏறுறாங்க பெர்சி அனபத் க்ரோவர் மூணு பேரும் மேன்ஹாட்டன்லேருந்து வெளியே போக. ஒரு அதுக்கப்புறம் 30 minutes லேட்டர், 3 Furies அண்ட் அன் எக்ஸ்ப்ளோடிங் பஸ், திஸ் இஸ் நாட் அ குட் ஸ்டார்ட், டஸ் எனி ஒன் ஈவன் நோ வேர் வி ஆர். நடுவில் போகிற வழியில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு அந்த ஃபியூரிஸ், மூணு ஃபியூரிஸுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஃபியூரிஸ் வந்து ஆக்சுவலி ஹேட்ஸோட சர்வெண்ட். ஸோ ஹேட்ஸ் வந்து அனுப்பியிருக்கான் பெர்சி அட்டாக் பண்ண. 3 Furies அண்ட் அன் எக்ஸ்ப்ளோடிங் பஸ், பஸ் வெடிச்சிருச்சு அந்த ஃபியூரிஸ் வந்ததால். ஸோ எல்லாம் கிளம்பி நடுவில் வழியில் மூணு பேரும் இறங்கிட்டாங்க. யூ சேட் மான்ஸ்டர்ஸ் கெட் டிஸ்பெல்ட் ஃபார் லைஃப் டைம், ஐ சேட் இஃப் யூஆர் லக்கி, ஆப்வியஸ்லி யூஆர் நாட். இது பெர்சி வந்து கேட்குறான், மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு ஃபுல் லைஃப் டைமுக்கு பார்க்காம இருக்கலாம், நம்ம கொஞ்சம் டார்ச்சர்ஸில் இருக்கும்னு சொன்னி அப்படின்னு அனபத்தை கேட்குறான். அதுக்கு அனபத் சொல்கிறான், ஐ சேட் இஃப் யூஆர் லக்கி ஆப்வியஸ்லி யூஆர் நாட் அப்படின்றா. நம்ம லக்கியாக இருந்தால் அது மாதிரி நடக்கும், இல்லைன்னா வாய்ப்பே இல்லை அப்படின்றா. அதுக்கப்புறம் மூணு பேரும் காட்டுக்குள்ளே போகிறாங்க பெர்சி அனபத் க்ரோவர். காட்டுக்குள்ளே போய் நைட் டைம் ஆயிடுச்சு. ஸோ ஒருத்தவங்களா இது மாதிரி ஷிஃப்ட் எடுத்து பார்த்துக்கிறாங்க. இப்போ அனுபத் தூங்குறா, பெர்சியும் க்ரோவரும் பார்த்துக்கிறாங்க. இது பெர்சி சொல்கிறான், நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் நம்மளை அட்டாக் பண்ணால் நம்ம பேகை எடுத்துக்கணும் ஓடுறதுக்கு முன்னாடி அப்படின்றான். ஏன்னா அவங்க மூணு பேருமே பேக் அங்கேயே விட்டுட்டாங்க. பேக்கில் தான் எல்லாமே இருக்குது, அவங்களோட எல்லா திங்ஸும், திங்ஸு எசென்ஷியல்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஸோ இது மாதிரி பெர்சி வந்து க்ரோவர்கிட்ட சாரி கேட்கலாம், சாரி கேட்குறான், நான் தான் இந்த குவெஸ்டில் கூட்டிகிட்டு வந்தேன், நீ வந்திருக்கவே தேவையில்லை அப்படின்றான். அதுக்கு க்ரோவர் சொல்கிறான், பெர்சி நான் தான் இது மிஸ்டர் டீட்டை வந்து கேட்டு இந்த குவெஸ்ட்டுக்கு வரணும்னு அடம் பிடிச்சேன், அப்போ தான் என்னால் சர்ச்சர்ஸ் லைசன்ஸ் கிடைக்கும் முடியும், அப்படின்னா தான் என்னால் பேன் லார்ட் ஆஃப் த சாட்டஸ் அண்ட் ப்ரொடெக்டர் ஆஃப் ஆல் த வைல்ட் பிளேசஸ் ஆஃப் த ஏர்த்தை தேட முடியும் அப்படின்றான். ஸோ இப்போ வந்து பெர்சி கேட்குறான், பேனா அது யார் அப்படின்னு. அதுக்கு சொல்கிறான், பேன் தான் இது மாதிரி காட் பேன், லார்ட் ஆஃப் சாட்டஸ், இந்த வைல்டு காட் பேன், God of the wild pan தான். ஸோ வந்து ஹி டிசப்பியர் 2000 years ago, and ever since the bravest searchers of each generation have pledged their lives to finding him. My father was a searcher and my uncle, but I'll be different, it will be different for me. I'll be the first searcher to come back alive. அப்படின்றான். அதாவது என்னென்னா, பேன் தான் வந்து அந்த காட் வந்து தொலைஞ்சிட்டார், பேன்ற காட். ஸோ பேனை தேடுறது தான் சாட்டர்ஸோட மெயின் வேலையாக இருக்குது. இப்போ இது க்ரோவரோட அப்பாவும் சர்ச்சர் தான், க்ரோவரோட அங்கிளும் சர்ச்சர் தான், க்ரோவர் ஃபேமிலியே சர்ச்சராக தான் இருக்குது. யாருமே இது வரைக்கும் உயிரோடு வந்ததில்லை. ஸோ க்ரோவர் சொல்கிறான், ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் சர்ச்சர் டு கம் பேக் அலைவ் அப்படின்றான்.
அதுக்கு பர்சி ஷாக் ஆகிட்டான். எப்படி எல்லாரும் உனங்கெல்லாம் இறந்துட்டாங்க ஆனால் நீ போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து கேட்குறான், இப்போ க்ரோவர் சொல்கிறான், த பிலீஃப் தட் ஹிஸ் அவுட்ஸ் அவுட் த சம்வேர் இஸ் ஆல் தட் கீப்ஸ் அஸ் சாட்டிஸ்ஃபை டிஸ்பைரிங் வென் வி லுக் அட் வாட் ஹியூமன்ஸ் ஹவ் டன் டு த வேர்ல்டு. இப்போ ஹியூமன்ஸ் பண்ணுறதை தடுக்கிறதால பேனால் மட்டும்தான் முடியும் ஹியூமன்ஸ் பண்ணுறது தடுக்கிறது அப்படின்றது. அதுக்கு வந்து க்ரோவர் சொல்கிறான், யூஆர் நாட் செல்ஃபிஷ் பர்சி அப்படின்றான் திடீர்னு. அதுக்கு வந்து பர்சி கேட்குறான், உனக்கு எப்படி நான் நினச்சது தெரியும் அப்படின்னு கேட்குறான். இது க்ரோவர் சொல்கிறான், சாட்டிஸ் கேன் ரீட் எமோஷன்ஸ் தட்ஸ் ஹவ் ஐ நோ தட் யூ டிடன்ட் டேக் திஸ் குவெஸ்ட் டு சேவ் த வேர்ல்டு, யூ டுக் இட் டு கெட் பே பேக் ஃபார் யுவர் மாம் அண்ட் இம்ப்ரெஸ் யுவர் டேட் அப்படின்றான். அதுக்கு வந்து பர்சி திடீர்னு க்ரோவரை திட்டுறான், இது மாதிரி இந்த மாதிரிலாம் சாட்டஸோட எமோஷன் வேறு மாதிரி ஹியூமன்ஸோடது வேறு, இல்லை நீ பாதி தான் கரெக்டு, நான் எங்கள் அம்மாவை காப்பாற்ற தான் வந்தேன் ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றான். ஸோ இப்போ வந்து பர்சியும் தூங்குறான், நீ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ அடுத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பர்சி தூங்குறான் க்ரோவர்க்கு சொல்லிட்டு. தூங்குறப்போ பர்சிக்கு கனவு வருது, கனவுல ஒரு பெரிய இடத்துல பர்சி நின்றுட்டு இருக்கான், ஒரு காலி இடத்துல. த லிட்டில் ஹீரோ டூ வீக் டூ யங் பட் பெர்ஹாப்ஸ் யூ வில் டூ அப்படின்னு ஏதோ ஒரு வாய்ஸ் சொல்லுது. தே ஹவ் மிஸ்லிட் யூ பாய், பார்ட்டர் வித் மீ, ஐ வில் கிவ் யூ வாட் யூ வாண்ட், ஹெல்ப் மீ ரைஸ் லிட்டில் ஹீரோ, பிரிங் மீ த பர்ட், ஸ்ட்ரைக் அ ப்ளோ அகேன்ஸ்ட் த ட்ரெச்சரஸ் காட்ஸ் அப்படின்றான். அதாவது என்னன்னா பர்சி வந்து ஒரு சின்ன ஹீரோன்னு சொல்கிறான். திடீர்னு பார்த்தா அந்த இமேஜில் பர்சி அம்மாவும் வந்துடுறாங்க அவங்க கனவுலே. இது மாதிரி உன்னை அவங்க தப்பான வழியில் கூட்டிகிட்டு போகிறாங்க, அந்த லைட்னிங் போல்ட்டை கிட்ட எடுத்துட்டு வா, காட்ஸை நம்ம அழிக்கலாம் அப்படின்றான் அந்த வாய்ஸ் சொல்லுது. அதுக்கு வந்து பர்சி அவங்க அம்மா தான் கிட்ட இருக்காங்க அந்த வாய்ஸ் கிட்ட. அப்போ பர்சி அவங்க அம்மா கிட்ட போறப்ப அந்த வாய்ஸ் எஸ் கம் க்ளோசர் அப்படின்னு தான் சைட்ல இருந்து வேக்கப் வேக்கப்னு ஒரு இது சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா ஆனபத் எழுப்பி விட்டான், இது வீர் ஆன் எ குவெஸ்ட் நாட் ஆன் அ பிரேக் அப்படின்னு ஆனபத் சொல்றான். குவெஸ்ட்ல இருக்கும் தூங்காத எழுதிரி. வைல் யூ வேர் ஸ்லீப்பிங் க்ரோவர் ஃபவுண்ட் அஸ் வே வெஸ்ட் அப்படின்னா. வெஸ்ட்டில் தான் இந்த இது லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறாங்க. ஸோ தட் இப்போ இது க்ரோவர் வந்து ஒரு வழி கண்டுபிடிச்சா அப்படின்னு அனுபவம் சொல்கிறான். அப்புறம் வந்து ஒரு நாய்கிட்ட க்ரோவர் பேசிகிட்டு இருக்கான், இந்த நாய்கிட்டையா நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு பசி கேட்குறப்ப அது அந்த நாய் பேர் வந்து கிளாடியோலா, நான் பாதி அனிமல்ன்றதால அனிமல்ஸ்ட்டு எல்லாத்தையும் பேச முடியும் அப்படின்னு க்ரோவர் சொல்கிறான். ஸோ வந்து இது மாதிரி நான் ஒரு இந்த நாய் சொல்லுது, நான் ஒரு ரிச் வீட்டிலேருந்து ஓடி வந்துட்டேன், நீங்கள் எடுத்துகிட்டு போய் நான் அந்த வீட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் இது பஸ்ஸில் டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த நாய் சொன்னதாக சொல்கிறான். ஸோ வந்து திருப்பி பஸ்ஸா திருப்பி ஃபியூரி சொல்கிறேன் என்ன பண்ண கேட்டதுக்கு, இந்த பஸ் வேணாம் ட்ரெயினில் போவோம் அப்படின்றான் அனபத். ஸோ வந்து எடுத்துகிட்டு போய் அந்த நாயை கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டாங்க. Just east of St. Louis, June 13, 8 days until the summer solstice. So, இன்னைக்கு வந்து ஜூன் தேர்ட்டீன் ஆயிடுச்சு. எல்லாம் பர்சி ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க, பர்சி க்ரோவர் அனபத் மூணு பேரும் ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து பர்சி ஜன்னல் எட்டி பார்க்குறப்ப நிறைய சென்டாஸ் சீரன் மாதிரி நிறைய சென்டாஸ் ஓடிட்டுருக்கு. எது பர்சி கேட்குறான், அதெல்லாம் என்ன சென்டாஸா அப்படின்னு கேட்டால், ஆமாம் சென்டாஸ் தான், எக்ஸப்ட் ஃபார் சீரான் தேர் ஆல் ப்ரிட்டி வைல்டு, சீரோனை தவிர மற்றவங்க எல்லாரும் வைல்டு சென்டாஸ் தான் அப்படின்றா. அதுக்கு வந்து கேட்குறான் பர்சி கேட்குறான், எனக்கு ஒன்று மட்டும் புரியல, அது எப்படி இது க்ரோவரும் மிஸ் டாட்ஸும் கேமோஃப்ளாஜ் போட்டு டிஸ்கைஸில் இருந்தாங்க, ஸோ தட் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் இதெல்லாம் எப்படி யாரும் பார்க்காம இருக்காங்க சென்டாஸ் எல்லாம், மூணு த்ரீ ஃபியூரிஸ் ஆஃப் பஸ் ஃபுல் ஆஃப் பேசஞ்சர்ஸ் அவுட் ஆஃப் பே how to be the front page news even in a place as weird as Jersey. So vandu ipo enna na idu mari idella three furies la ore edathula vandirukku idella news la varanume eppadi varama irukku appdi ketradhukku anabath vandu mist appindra m I s t adu percy kaadula vandu missed m I s s e d nu ketirukku obviously it gets missed what I am asking is appindrappa not missed with an ed brain idu
எம்ஐஎஸ்டி அப்படின்னு ஆனபத் சொல்றா. ஸோ வந்து இது மாதிரி இந்த மிஸ்ட் தான் வந்து தடுத்திருக்கு அந்த இது மார்டல் வேர்ல்டு வந்து காட்லி வேர்ல்டு பார்க்காத மாதிரி தடுத்திருக்கு. ஸோ அதுதான் வந்து மிஸ்ட்னு ஆனபத் சொல்றா. மிஸ்ட்ன்றது டெமிகாட்ஸ்க்கு ஒரு காமன் டம், ஹோவெல் மிஸ்ட் தட் மேக்ஸ் பர்ஃபெக்ட் சென்ஸ் அப்படின்னு பதிவு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ட்ரெயினில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, வி ஹவ் அரைவ்ட் அட் செயின்ட் லூயிஸ் ஸ்டேஷன், தேர் வில் பி அ 3 hour லே ஓவர் பிஃபோர் டிபார்ச்சர் டூ பாயிண்ட்ஸ் வெஸ்ட். அதாவது என்னென்னா 3 hours வந்து ரெஸ்ட்டு, ட்ரெயினில் இருந்தவங்க எல்லாம் பேசஞ்சர்ஸ்க்கெல்லாம் ரெஸ்ட்டு, 3 hoursக்கு ட்ரெயின் மூவே ஆகாது அப்படின்னு இது அனௌன்ஸ்மெண்ட் வருது ட்ரெயின்லேருந்து. அதுக்கு திடீர்னு அனுபவத்தை எழுந்து எழுந்திரிச்சு போகிறா, இப்போ சீக்கிரம் வேர் ஆர் யூ கோயிங். அதுக்கு அனுபவத்தை சொல்கிறா, இட்ஸ் பீன் 5 years சின்ஸ் ஐ ஹவ் பீன் அவுட் சைட் கேம்ப், ஸோ ஐ சே வி டூ சம் சைட் சீயிங், வேக் அப் குட் பாய் அண்ட் ஃபாலோ மீ. இது வந்து இப்போ மூணு பேரும் சைட் சீயிங் வெளியே சுற்றி பார்க்க போகிறாங்க ஆனபத் சொல்கிறதால. சரி ஓகே காய்ஸ், நம்ம இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் எபிசோடில் நான் இன்னும் கண்டினியூ பண்ணுறேன். டில் தென் பபாய் ஃப்ரம் தருண்.